ஒரு மாதிரி இப்படி பார்த்து பண்ணுங்க, உட்காருங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு பேச வராது. நான் கோடீஸ்வரர் நிகழ்ச்சி அவளை கூப்பிட்டேன், ப்ரெஸ் மீட் வந்திருக்கீங்க, படத்துல ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லு. நீங்க சொல்லுங்க, வித்து ஐயன்னா எல்கேஜி படத்துல ஒர்க் பண்ற அனுபவம் எப்படி இருந்தது? இந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லை, நானே சொல்லிடுறேன். எனக்கு பாலாஜி அண்ணா வந்து எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி தெரியும். ஒரு பர்சனலாக ஒரு வேலைக்காக அவரை மீட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் பண்ணுற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவோம், இது நல்லா பண்ணிங்க, இந்த ஃப்ளட் டைமில் இதெல்லாம் நல்லா பண்ணிங்க அப்படின்னு. ஸோ அவர் படத்தெல்லாம் கலாய்க்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். பட் அவர் படம் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணுவாருன்ற ஒரு பயம் இருந்தது ஃபஸ்ட்டு. அவர் கூப்பிட்டு பேசும்போது கதை சொன்னார், அதில் இருக்கிற நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இது இது பண்ணலாம், இது கண்டிப்பாக பண்ணால் தப்பாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ அவர் சொன்ன உடனே ஓகே பிரதர், நான் ஓகேண்ணா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, பொலிட்டிக்கல் படங்கிறதுனால நிறைய க்ரௌட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவும் காட்டணும் படத்தில். ஸோ அது அதுதான் நிறைய ஒர்க் பண்ணோம். நிறைய வைட்ஸ் இருக்கும், நிறைய க்ரௌடு காட்டுறது, பெரிய பெரிய இடத்த காட்டுறது அப்படிலாம். ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா டைரக்டர் பிரபு, அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் போட்ட அந்த ஸ்கெடியூல், அதுக்குள்ளே முடிக்கணும், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு. எவ்ரி செகண்ட் நாங்கள் ஷூட் பண்ணுவோம், சும்மா இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு 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 கம்மி டைமில் இவ்வளோ நல்ல அவுட் புட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நிறைய பேர் ட்ரைலர் பார்த்து சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் நிறைய வாட்டி, ஸோ அதை பற்றி இருந்தால் சில வார்த்தைகள். படம் ஆக்சுவலி சூப்பராக வந்திருக்கு. நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இது வரைக்கும் அவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது. ஏன்னா நான் இன்னைக்கு ஃபைனல் டிஏ இன்னைக்கு முடிச்சுட்டு வெளில வரும்போது ஐ ஃபெல்ட் ரொம்ப ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா இது நீங்க உண்மையா சொல்லணும்னா இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோடனா ஃபேமிலியோட குழந்தைங்க, தாத்தா பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். படத்துல ஒரு ஸ்மோக்கிங் சீன் கிடையாது, ஒரு ட்ரிங்கிங் சீன் கிடையாது, ஒரு ஷார்ட் கூட கிடையாது. நான் சொல்லாமான்னு தெரியல, பட் நான் சொல்றேன், என் ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இது நான் ஒரு ஃபேனா தான் பாக்குறேன் இந்த படத்தை. ஒரு ஃபேனா பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் என்டர்டெயின் பண்ணும். பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப என்டர்டெயின் பண்ணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கிரேட் பண்ணும்போது எங்க கலரிஸ்டே நிறைய இடத்துல சிரிச்சிட்டு இருந்தாரு. நாங்க டைலாக் இல்லாம தான் பார்ப்போம், அதையே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்துட்டு. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 ஸோ மச். இது மைக் வந்து இது என்ன அவர் தான் கேமராமேன்.